ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுடைய சரி நீங்கள் சிறப்பாகிழமை ஓகே சார் ஒரு கத சொல்லிட்டேன் சார் சீரிஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான கதை பார்க்க போகிறோம் இந்த கதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாபாரதம் கந்த புராணம் பத்ம புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கதை சப்தரிஷிகள் வாழ்வு நடந்த ஒரு விஷயமாக இதில் சொல்லப்படுது ஸோ அவங்க படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஒரு உயர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு கதை பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பெரிய ஆளுங்க அவங்க இருப்பாங்க நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக அவங்க ஒரு 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 விஷயத்தை பண்ணுறாங்க அதை நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்வும் ஒய்யும் அப்படிங்கிறது எங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ கதைக்குள்ள போவோமா ஓகே ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு வருட காலம் பயங்கரமாக மழையே இல்லை சுத்தமாகவே மழை இல்லை இந்த மழை இல்லாத காரணத்தினால ஆப்வியஸ்லி என்னாகும் எந்த செடிதலையும் எதுவும் வளராது ஸோ சாப்பாட்டுக்கு பஞ்சம் தண்ணி இல்லை இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது பனிரெண்டு வருட காலம் இல்லையா அதுக்கு மேலே மக்களால் தாங்கவும் முடியல மக்களும் உயிரினங்களும் எல்லாமே இறக்கவும் ஆரம்பிக்குது இந்த பசி கொடுமை வந்து மக்களை மட்டும்தான் வாட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை சப்தரிஷிகளையும் விட்டு வாட்டை காணோம் அப்போ இந்த உணவு தேடி நம்ம எங்கேயாவது போவோமே அடுத்த அடுத்து எதாவது ஊருக்கு போய் பார்ப்போம் ஏதாவது கொஞ்சமாக சாப்பாடு கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏழுவரும் கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை அடை அடையிறாங்க அந்த நாட்டினுடைய அரசன் பேர் என்னென்னா விருஷாதர்பி அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய அரசனுடைய பேர் அப்போ ஏழு பெரிய தவசிகள் சப்தரிஷிகள் ஸோ இவங்க வரும்பொழுது பொழுது அரசனே வந்து முன் வந்து அவர்களை வரவேற்று அவரை அவர்களை உபசரிக்கிறதுக்கு அவர் அழைக்கிறார் அரசர் உங்களுக்கு வேணுங்கக்கூடிய உணவு பால் தயிர் மோர்ணி எல்லாமே உங்களுக்கு தேனும் தினையும் எல்லாம் தந்து உங்களை வந்து நான் கௌரவிக்கிறேன் கூடவே வந்து பொன்பொருளும் எல்லாம் உங்களுக்கு தானமாக தர்றேன் அப்படிங்கும் பொழுது அந்த சோறுதறேங்கிற வரைக்கும் அவர்கள் எதுவும் சொல்லலை ஆனால் கூட சேர்த்து இந்த ரத்தனங்களும் தர்றேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஏற்பதற்கு தவசைகள் மறுக்கிறாங்க அதற்குண்டு காரணமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தானமானது ஒரு அதாவது பொன்பொருளோடு சேர்ந்து வாங்கக்கூடிய இந்த தானமானது பார்த்தோம்னா பார்ப்பதற்கு தேன் போல இருக்கலாம் ஆஹா இது கிடச்சின்னா நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் பார்ப்பதற்கு தேன் போல இருக்கலாம் ஆனால் உண்மையாலுமே அது விஷத்திற்கு ஒப்பானது காரணம் என்னென்னா ஒரு அந்தனருடைய இந்த உடல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பக்குவமான உடலாக அது இருக்கும் மனதும் உடலும் எந்த அளவுக்கு பக்குவமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தேவதைகளே வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இருப்பிடம் போல் அந்த உடல் அப்படிங்கிறது இருக்குமா அவர்களுடைய மனதனுடைய அந்த தூய்மை இந்த உடலையும் அந்தளவுக்கு தூய்மையாக வச்சுருக்குமா அப்படிப்பட்ட இந்த ஒரு மனசில் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது லேசாக உள்ள புகுந்தாலும் சரி இந்த உடலால் உடலானது வந்து கெட ஆரம்பிக்கும் தேவதைகள் அதற்கு மேலே இந்த உடலுக்குள்ளே வாழ்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் கிளம்பி போயிடுவாங்க இந்த உடலும் அழியும் இறப்பு அப்படிங்கிறது இதில் தான் வரும் பந்தத்திற்கு பிடிக்கப்பட்டவனாக மாறிவிடுவோம் ஒரு சருகு இருக்குதுங்களே எல்லாம் காஞ்சி அந்த சருகு இருக்குல்ல அதுக்குள்ளே நீங்கள் தீயை கொளுத்துணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு சின்ன தீ பொறி அது மேலே பட்டால் போதும் கொழுந்து விட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஏறிய ஆரம்பிச்சிடும் அதுபோல் தான் இந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன ஒரு பொறி நமக்கு மேலே போட்டு ஆஹான்னு நினச்சோம்னா அவுட்டு பிறப்பே அப்படி தான் வந்தது அந்த ஆஹான்னு நினச்சா அது கொடு கட கட கடக்கட நம்மளை விட்டு பரவிடும் ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இது அழிவிற்கே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் அதனால் அரசே உன்னுடைய தானத்தை எங்களால் ஏற்க இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு கிளம்பிடுறாங்க அரசு விடுவாரா விட்ட பாட்டை காணும் நேராக மந்திரிமார்களை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இவங்க வந்து வாங்க மாட்டேன்னு போயிட்டாங்கப்பா இருந்தாலும் நான் தரணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து இவங்களுக்கு தந்தே தீர்வேன் இன்ன வழி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்பொழுது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வராங்க என்னென்னா பழங்கள்லையே கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கக்கூடிய ஒரு அத்திப்பழம் அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே ரத்தினங்கள் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி இவங்க ஒரு காட்டு வழியாக போகிறாங்கிற அந்த செய்தி தெரிஞ்சிருது அப்போ இவங்களுக்கு முன்னாடியே இவங்களுடைய அந்த படையாட்கள் எல்லாத்தையும் அனுப்பி அவங்க நடக்கக்கூடிய அந்த நடைபாதை முன்னதாக அந்த பழங்கள் எல்லாம் அப்படி ரேண்டமாக கிடக்கிற மாதிரி இப்படி போட்டுகிட்டு வந்துடு அப்போ அந்த எடுத்து அந்த பழத்தையும் சாப்பிட்டுக்குவாங்க உள்ளே இருக்கக்கூடிய ரத்தனத்தையும் எடுத்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கரெக்டாக அவங்க போகிற பாதைக்கு முன்னாடியே போய் படையாட்கள் போய் அங்கெல்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க கரெக்டாக போகும்பொழுது ஏதாச்சும் அந்த பழம் கண்ணுக்கு தென்படுது அத்திரி மகரிஷி தான் முதல்ல அதை எடுக்கிறார் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த பழத்தினுடைய கணம் வந்து அதிகமாக இருக்குது அவருக்கு புரிஞ்சு போயிடுது ஓ உள்ள ரத்தனக்கல் இருக்கா அரசன் மண்ணின் வேலையாக தான் இருக்கணும் மா அங்கே மாட்டேன்னு சொன்ன வரும்பொழுது இங்கே கூட்டாக எடுத்துக்குவாங்கல்ல இப்படி கொடுத்தா எடுத்துக்குவாங்களேன்னு சொல்லி போட்டுட்டு போயிருக்கான் போல் இது அங்கே சொன்ன அதே விஷயம்தான் இங்கேயும் அரசன் முன்னிலையில் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இங்கே அரசன் என்ன பார்க்கவா போகிறான்னு தூக்கிட்டு போகிறதுங்கிறது அர்த்தமே இல்லை இல்லைங்களா அப்போது இது இப்போவும் இது வந்து ஒரு ஆட்கொள்ளி தான் இதனால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி அதை அங்கேயே போட்டுட்டு அவர்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படி போகும்பொழுது ஒரு ஊரை போய் அடைகிறாங்க அந்த ஊருக்கு பேர் என்னென்னா சமத்காரபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை போய் அடையிறாங்க அடையும் பொழுது அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு குளம் தென்படுது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா குளம் நிறைஞ்சு அப்படியே தாமரை பூத்துருக்கான் அந்த தாமரை பூத்துருக்கிறது எப்படி இருக்கான் சர லக்ஷ்மி தேவியே வந்து அங்கே வந்து வாசம் செய்வானா அந்த தாமரை மேலே அவ்வளோ அழகாக அந்த தாமரை வந்து அப்படியே பூத்துருக்கான் அப்போ அந்த குளத்தில் வந்து நீராடிட்டு அந்த தண்ணீரை பொறியிக்கலாம் தாமரை தண்டு எடுத்து நம்ம உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் முற்பட்டு போ முற்படுவதற்காக போகும்பொழுது அங்கே ஏதாச்சும் ஒரு துறவி இந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த துறவியினுடைய பேர் என்னென்னா சுனசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேர் அவரை சந்திக்கிறதுக்கு நேரிடுது அப்போ அந்த சுனசகரை வந்து ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க இந்த ஏழு பேரும் அவர் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க இன்ட்ரடியூஸ் ஆனோன்னே அப்போ சுனசகர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை தெளிவுபடுத்த முடியுமானா என்னப்பா பசி அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போது அத்திரி மகரிஷி பதில் சொல்கிறார் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பசியை விட மிகுந்த கொடுமையானது வேறு எதுவுமே கிடையாது மனுஷன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு வரையறை இருக்கும் இவெல்லாம் இப்படி இருந்தால் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை இருக்கும் அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு மனமானதானாலும் சரி உடலானதானாலும் ஆனாலும் சரி அதற்கு உண்டான இயம நியமங்கள் ஒரு நியதி அப்படிங்கிறது எல்லாத்தையும் கெடுத்துடும் கண்ணு தெரியாது வாய் பேச முடியாது காது கேட்காது நாடி நரம்பெல்லாம் எப்படி வளவெல்லாம் நாய் போயிடும் அவன் வந்து இது செஞ்சால் சரி இது செஞ்சால் தவறுன்னு எதெல்லாம் வச்சுருக்கானோ அது அத்தனையும் இழந்துருவான் அவன் வந்து இன்சொல் பேசக்கூடியவனாக இருப்பான் பசி மீண்டு போச்சு அப்படின்னு சொன்னால் சோறு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இன்சொல் எல்லாம் மாறி போய் கடுஞ்சொல் சொல்கிறவனாக கூட போயிடுவான் ஸோ ஒரு ஒழுக்கம்னு சொல்லக்கூடியது எல்லாமே அந்த பசினால் கெட்டு போயிடும் அந்த அளவுக்கு கொடுமையானது இந்த பசி அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுக்கு ஒழுக்கமாக சொல்லக்கூடியது மூணு விஷயம் தானம் தர்மம் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இந்த தவம்னு சொல்லக்கூடிய மூன்றாவதுக்கு மிகுந்த சிறப்பு உண்டு ஏன் மனிதனுடைய உடல் ஐந்து புலன்கள்னால் ஆனது மெய்வாய் கண்மூக்கு செவின்னு இதனால தான் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது மேலிடுது இந்த உணர்ச்சிகள்னால தான் மனிதன் வந்து இந்த உலக வாழ்க்கையில் அப்படி இப்படி போட வாழ்ந்துட்டுருக்கான் இப்படி ப இதை வந்து மீறி வரவேங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி அதை மீறி வந்து இந்த உணர்ச்சிகளெல்லாம் தன் கை கொண்டு இந்த தவம் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள் வந்து தபசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிகுந்த போற்றுதலுக்குரியவர்கள் அவர்களினால் இயலாததுங்கிறதே கிடையாது அவர்கள் இயலாத ஒரு காரியத்தை சாதித்ததுனால அவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கும் தவம் அப்படிங்கிறதும் தபசி அப்படிங்கிறதும் மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு பதவியை அடைந்தவர்கள் ஸோ அதற்கு வந்து அவர்கள் பயங்கரமாக மெனக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனாக வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு தவசிக்கு கம்பேர் பண்ணும்போது யாரை யாரோ ஒருத்தன் பசின்னு வர்றான் சரிங்களா ஒருத்தன் வந்து யம நியமத்தோட வாழ்க்கையில் சத்தியம் நீதி நேர்மை நியாயம் தருமன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட வந்து ஒருத்தன் எனக்கு பசிக்குது தாகம் எடுக்குது தண்ணி விடுன்னு கேட்குறான் தன்னால் இயன்றதை உதவி அவனுக்கு செஞ்சு அவனுடைய பசியும் தாகத்தையும் போற்றாம் பார் பார் ஒருத்தன் அவனுக்கு வந்து இந்த தவசி கூட கம்பேர் பண்ணேன்னா தவசி டவுன் ஆயிடுவார் இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அந்த அளவுக்கு தானம் தர்மம் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு உன்னதமானது அதுலேயும் அன்னமும் நீரும் கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இது மிகுந்த எல்லாத்துக்கும் சிறந்தது அது அதுக்கு நீ ஒப்பே வைக்க முடியாது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கும்பொழுது சுனாசாகரும் ஓ இது இவ்வளோ பெரிய விஷயமா இப்படியெல்லாம் இருக்கா பசி இவ்வளோ கொடுமை பண்ணுமா அப்போ அதை தீர்க்கிறவனுக்கு இவ்வளோ நல்லது நடக்குமா ஓ சரி சரி நான் நல்லது இது தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த குளத்துக்கு பக்கம் போகிறதுக்கு பார்க்குறாங்க இந்த ராஜாவுக்கு ரெண்டாவது தடவையும் தான் கொடுத்த தானத்தை இவர்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் மேலிட்டு வந்துருச்சு உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு அரக்கிய உருவு பண்ணி அந்த இவர்கள் போகக்கூடிய அந்த குளத்திற்கு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க கரெக்டாக இவர்கள் அந்த குளத்திற்கு பக்கத்தில் போகும்பொழுது பார்த்தோம்னா ஒரு பெரிய ஓசையோடு அந்த குளத்திலேருந்து அந்த அரைக்கு இப்படி மேலே எழுந்து வர்றான் பார்த்தோம்னா இவர்கள் இப்படி நின்னுடுறாங்க அப்போ அத்திரிம ரிஷி கேட்குறார் தாயே நீ யார் உன்னுடைய பேர் என்ன நீ இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து உனக்கு எதாவது இது பண்ணுமா ஸோ நீ உன்னுடைய நீ யார் என்ன ஏன் இப்படி ஒரு உருவம் எடுத்திருக்க ஏன் இந்த அரைக்கி உருவம் எடுத்திருக்க நீ இதை பற்றி எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்கும்போது இன்ட்ரடியூசிங் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அந்த அரைக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேர் யாதுதானி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் அப்படின்னும் நான் இந்த குளத்திற்கு காவலாளி அப்படின்னும் இதற்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவும் தெரியணுன்னு அவசியம் கிடையாது என்னை மீறி நீங்கள் இந்த குளத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நான் உங்களை வந்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அரை அது அரைக்கி இரட்டேன் அத்திரி மாரிஷி ஒரு வார்த்தை சொல்கிற அம்மா நாங்கள் வெறும் ஒரு தவசி எங்களுக்கு ஒரு தேவையும் கிடையாது பசி தாங்க முடியல பெரிய ஒரு ஊரெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் எங்களுக்கு தேவை அந்த ஒரு 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 அது என்ன தாமரை தண்டு இருந்ததுன்னா சாட் போட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அனுமதி கொடுத்தேன்னா போதுமா அப்படின்ட்டு இவங்க எவ்வளோ பெரியாது தான் அவங்க காணாம போயிடுவாங்க ஆனால் இவங்களுடைய பணிவு எப்படி இருக்குது பாருங்க இதுக்கு அனுமதி கொடுத்தேன்னா போதுமா அந்த அரைக்கும் அப்படியா சரி எல்லாம் அவங்க அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த தாமிரத்தண்டை எடுத்துகிட்டு போய்க்கலான்னு அத்திரி மகரிஷிக்கு புரியுது என்ன பண்ணினாலும் இந்த அரைக்கி நம்ம உள்ளே போனால் நம்மளை வந்து சாப்பிட தான் போகிறா டாக்டிக்கலாக அந்த பேரை சொல்லி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பாவத்தினால பல கொடுமைகள் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஆராத்திரி அப்படிங்கிற பெயர் அப்படி எந்த விதமான பாவமும் எந்த விதமான கொடுஞ்செயல்களும் செய்யாமல் சத்தியமும் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியதுனால எனக்கு அத்திரின்னு பேர் ஸோ இதுதான் என்னுடைய பேர் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா நீங்கள் என்னமோ என்னென்னமோ விளக்கமெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் இப்படி சொன்னாலாம் என்னோட மண்டையில் ஏறாது சரி பரவாயில்ல பேர் சொல்லிட்டீங்களா வந்து தண்ணியை குடிச்சுட்டு போங்க இப்போ அந்த அறைக்கைக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல அந்த பேரை வந்து மண்டையில் இருத்தி வச்சுக்க முடியறதில்ல அதனால அது அப்படியா சரிப்போ அப்படின்னு அலோவ் பண்ணிடுது இது அத்திரி மகரிசி ரிசி தப்பிச்சிட்டாரா ரெண்டாவது அடுத்துட்டு வராரு பாருங்க எல்லாவற்றிலும் சிறந்த என்னுடைய பேர் வசிஷ்டன் எல்லா விதத்திலும் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால என்னை வசிஷ்டன் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஸோ என்னுடைய பேர் வந்து வசிஷ்டர் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா ஓகே நீங்களும் அலவுடு அப்படின்னா அவரையும் அனுப்பிச்சி வச்சிருது மூணாவது காசிபர் வரார் என் ஒரு உடலுக்கு வந்து கச்சிய அப்படிங்கிற பேர் இருக்குது உடலை காப்பாற்றி நல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு கச்சியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் இருக்குது எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது என்ன குவம் அப்படின்னு சொல்லி கு அப்படின்னு சொன்னால் பூமி அப்படின்னும் வம் அப்படின்னு சொன்னால் மழை அப்படின்னும் அர்த்தம் இதை அருளக்கூடிய அந்த சூரிய பகவான் எனக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால எனக்கும் குவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்குது தவிர நல்ல பூசணியினுடைய அந்த மலர் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதுபோல் நான் இருப்பக்கூடிய காரணத்தினால காட்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலை இத்தனை சொல்லணும் அந்த அம்மாக்கு எப்படி போய் போதும் அந்த அறிக்கைக்கு அவரையும் அளவு பண்ணிடுது இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி ஏழு பேர் அங்கே முடிச்சுட்டு தண்ணி குடிச்சுட்டு அந்த தாமரை தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கடைசியாக யார் வராரு சனசகர் வர்றார் அப்போ என்னுடைய இது அதுன்னு உன்னுடைய பேர் சொல் இவங்க விளக்கமாக சொல்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு தெரியும் செய்யாதுன்னா அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது தர்மமூர்த்திகளான இந்த முனிவர்களுக்கெல்லாம் தோழன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால எனக்கு சுனசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு பேரு சுனசகன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பேர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அந்த அரைக்கு என்ன கேட்குறா உன்னுடைய பேர் எனக்கு வந்து புலப்பள்ளியே நீ இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு உன்னே சுனசகர் என்ன சொல்றாரு ஒரு தடவை நீ பேருக்கு சொல்லுன்னு சொன்ன நான் சொல்லிட்டேன் நீ என்ன மறுபடியும் பேர் சொல்லுன்னு சொல்கிற என்னுடைய திரிதண்டம் உன்னை எரிக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் உள்ளே போகிறார் அந்த வஜ்ராயுதம் வந்து அந்த அரைக்கு மேலே விழுது அந்த அரைக்கையும் எரிஞ்சு சாம்பலாகிடுறான் அப்போ இதிலிருந்து அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னே அந்த சுனசகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாதிரி வரும்பொழுது அது வேற யாரும் இல்லை தேவேந்திரன் தான் அந்த இடத்துல வந்திருக்கார் இந்த ஏழு பேர்த்தையும் அவர் சோதனை செய்து பார்த்துருக்கார் இவ்வளவு தூரமும் இத்தனை இடங்கள்லையும் அவர்களுக்கு ஆசைக்கு தூண்டுவதற்குண்டான அந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருந்திருக்காங்க அவர்கள் எந்த இடத்துலையும் அந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஏன்னா ரத்தினங்கள் அதை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் அதற்கு எந்த வகையிலையும் அந்த அடிபணியாமல் ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு தபசி அப்படின்னு சொல்லுவதற்குண்டான ஒரு நியதியோடு அவர்கள் நடந்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அவர்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை வந்து அந்த ஒரு துறவிக்கு சொல்லியிருக்காங்க பிறர் மனையை தன் தாய்போல் கருதுபவனும் பிறர் பொருட்களை மண்போல் எண்ணுவ இருக்கக்கூடியவன் தான் இந்த உலகத்தில் வந்து சிறந்த ஒரு நிலைக்கு போக முடியும்லாம் வந்து அவங்க உபதேசம் பண்ணியிருப்பாங்க அப்போது இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆளுங்க நான் வந்து ஓகே நீங்கள் வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு போகக்கூடியவர்கள் தான் வாங்க அட்சியலோகம் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அந்த இடத்துல அள்ள அள்ள எது அள்ள அள்ளவும் குறையாமல் அந்த இடத்துல கிடச்சிக்கிட்டே இருக்குமா அதனால தான் அது அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க அள்ள அள்ள குறையாதுன்னு ஒரு உலகமே அப்படி இருக்கான் அச்சய லோகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏழு பேருமே அந்த இடத்திற்கே உண்டானவர்கள் தகுதியானவர்கள் ஏன்னா ஆசை இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க ஆஹா கிடச்சிதேன்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது அதனால் நீங்கள் அச்சயலோகத்திற்கு உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் ஏழு பேரையும் அந்த அச்சயலோகத்திற்கு கூப்பிட்டு போனாங்களாம் ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அளவும் நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா அவுட்டு நமக்கு தேவைங்கிறது ஒன்று இருக்குது தேவைக்கு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அளவாக எடுத்துக்கிட்டு மித்ததை அப்படி அது மேலே பற்று ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையை பொழுது நாம் உயர்ந்த ஒரு நிலை அடைவதற்கு உன்னதமாக பாத்திரப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் உண்டான கதை இருந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு செயலில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்த பண்ணி நன்றி